ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 13/6/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 6:02 பின்பு துவாதசி. நட்சத்திரம் சித்திரை. பிற்பகல் 12:18 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமையும் அந்யோன்யமும் கணவன் மனைவிக்கிடையே மரியாதை கலந்த ஆறுதலான பார்வையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வினோத சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்கள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கலை சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலை சார்ந்த வாய்ப்புக்காக கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு இன்றைய நாள் பலிதமாகும். மாணவர்களுக்கு மனப்பக்குவமும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி ஓரளவு மாற்றங்களும் பெருமையான சூழ்நிலைகளும் அமையும். கல்வி சார்ந்த துறைகளுக்கு தேவையான வருமானங்களும் கல்வி சார்ந்த துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும்.
ஆஸ்ட்ரோ மயூரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைப்பவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து அம்சமான அதாவது ஜீவன ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் உயர்வுகள் அமையும். நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் செய்தி நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பனை வெள்ளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத உற்சாகமும் மனோதைரியமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதண்டாவாதமான பேச்சுக்களை விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாளீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத விட வலுவான ஒற்றுமை அதிகரிக்கும். நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானங்களுக்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய புதிய ஆசைகளும் புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யமகண்ட நேரத்தில் 7 மண்வளைக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UW. ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த
தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சத்துருஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ சி. வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று பூமிகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யு. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சம ஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் பிதா உறவு சம்பந்தப்பட்ட வகையில் ஆறுதலான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான அமைப்புகளும் உலா வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலை உலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோதித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவையும் பவ்வியத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யு. பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோபாவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் நோய் தொல்லைகள் விலகும். அதே சமயம் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மனதில் சந்தோஷங்களும் புதிய புதிய எண்ணங்களும் உருவாகும். புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசி அம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். ஓம் விசிஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விசிஷ்டாய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.